அந்த அண்ணாமலை மாதிரி ஒருத்தன் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க. ஏனையோட இன்டர்வியூவில் உட்காந்து லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது கேட்டால் மோசமாக இருக்குது சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது சொல்லலாம். ஐஎஸ் ஐஎஸ் லா அண்ட் ஆர்டர் விடுங்க, தமிழ்நாடு ஒரு டெரர் ஹப்பாக மாறிடுச்சான். ஐஎஸ் ஐஎஸ் ஹேஸ் மாடியூல்ஸ், ஸ்ட்ராங் மாடியூல்ஸ் இன் இட் இட் சீம்ஸ் அப்படிங்கிறான் இவன் கன்னடிகா சேட்டுக்குட்டி. எவ்வளோ தான் வடக்கங்களுக்கு இப்படி நக்குவேன்னு தெரியல அண்ணாமலே. இப்போ ஒரு கேள்வி இருந்துச்சுட்டு இருந்தது, திருப்பூரில் ஒரு வீடியோ வந்தது, ஓடி போனாங்க, அது வந்து அடித்த மாதிரி காமிச்சாங்க, அது இல்லைன்ட்டாங்க, அது பரவாயில்ல. ஆனால் வடக்கங்க உள்ளே வரும்போது, தமிழ்நாடுக்குள்ளே வரும்போது ட்ரெயினில் பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் உண்மையாக தான் இருக்கு. அப்புறம் யூபிக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் போதா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த சேட்டு கொள்ளடிக்கிறது, அடானி இப்போ கொள்ளடித்தது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய கேடு, உண்மையா இல்லையா? உடனே மிரட்டுறான் மனுஷன். இங்கே இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்க, கர்நாடகாவில் தமிழன் இவ்வளோ இருக்கான், தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி உள்ளே போகும்போது என்ன மிரட்டுற அண்ணாமலே, என்ன மிரட்டுற நீ? தமிழ்நாட்டில் அவ்வளோ கேடு கிட்ட போச்சு உனக்கு. இப்போ கேட்குறேன், சரி இப்போ இதுக்கு பதில் சொல். அடானி இருக்கான்ல, அடானி அடானி கையில் மோதி வந்து பல போர்ட்டு ஹார்பரு ஏர்போர்ட் எல்லாம் கையில் கொடுத்துட்டார், இது நம்ம ஒத்துக்கிறோம், இது யாருமே இல்லைன்னு சொல்கிறேன், நிராகரிக்கிறேன். அடானி என்ன பண்ணுறான், இதெல்லாம் எடுத்து முஸ்லீம் நாட்டு கையில் கொடுக்குறான். இந்த டெரர் மாடியூல் ஹப்பு அதெல்லாம் அண்ணாமலை பேசுகிறான்ல, ஐஎஸ்ஐஎஸ் இங்கிருந்து தான் இன்ஸ்பிரேஷன் வருது. எங்கேருந்து வருது? இந்த இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் லிமிட்டட் தான் இப்போ அடானிக்கு எஃபிஓவில் ஹையஸ்ட் ஸ்டேக் எடுத்திருக்கு, காப்பாற்றிருக்கு அவனை எதுக்காக காப்பாற்றிருக்குன்னா, இவன் இந்த இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனியோட சேர்மன் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஃபார் யூஏ. அப்போது வெளிநாட்டோட ஒரு கவர்மெண்ட் கையில் இந்தியன் ஹார்பர் போர்ட்டோட சாவியெல்லாம் போயிடுச்சா? பவர் டிரான்ஸ்மிஷன் லைன், டேட்டா சென்டர் அனைத்திலும் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க, அனைத்திலும் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவாடா நீ? சாரி அண்ணாமலை, சேட்டுக்குட்டி அண்ணாமலை, இதுக்கு சொல்லு பார்க்கலாம், பதில் கொடு. கேடு கெட்ட மனுஷனாக இருப்பையா? ஐஎஸ் தமிழ்நாடு என்ன ஐஎஸ்ஐஎஸ் கூடரம் ஆயிடுச்சா? இது டெரர் ஹப்பா இது? உனக்கு சுத்தமாக என்ன, உன்னால் ஓட்டு வாங்க முடியலனா இவ்வளோ சில்லறத்தனமாக இறங்கக்கூடாது, இப்படி தான் காட்டுவாங்க. இங்கே ஆபத்து இருக்குது, ஹிந்துக்களுக்கு ஆபத்து இருக்குது, இங்கே பெரிய ஆபத்து இருக்குது, நான் தான் காப்பாற்ற வரணும். மோதிஜி வில் ஃபில் த கேப்புங்கிறான். என்னத்த கேப் மோதிஜி ஃபில் பண்ணுவார் இங்கே தமிழ்நாட்டில்? ஏதோ குஜராத்தில் அப்படி கிழிச்ச மாதிரியும், யூபியில் கிழிச்ச மாதிரியும், பீகாரில் கிழிச்ச மாதிரியும், எம்பியில் கிழிச்ச மாதிரியும். இத்தனை ஆண்டு ஆண்டுட்டு இருந்தீங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இருந்தீங்கல்ல, கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் வைப்போம். சும்மா ஸ்டார்ட் அப் ரெண்டு மூணு ஃபிகர்ஸ் வாங்கிட்டாரு, அது நோய்டாவில் ஸ்டார்ட் அப் ஹப், அது ஒத்துக்கலாம். ஏன்னா எல்லாம் டெல்லியில் கொஞ்சம் இந்த பணம் வாங்குறது, அங்கே ஸ்கீம்ஸ் வாங்குறது, அதுக்குன்ட்டு நோய்டாவில் ஹப் வாங்கிக்குவாங்க. அதனால் அந்த யூபி நோய்டாவில் வரனால அது அப்படியே ஏறிக்குது. யூபி யூபிங்கிறான் கூறான் யூபி பேரில். கூட வா பார்க்கலாம், போகலாம் வா, ஒரு டிபேட்டுக்கு வா அண்ணாமலை, நீ ஒரு டிபேட்டுக்கு வா, உட்காரலாம். அண்ணா அண்ணா அண்ணா, எங்கே பார்த்தாலும் அண்ணா அண்ணா அண்ணா. தமிழ்நாடை அவ்வளோ கொச்சப்படுத்துகிற, நம்ம ஆளுங்களுக்கும் தெரியாமல் அப்படியே பைக்கை நீட்டுறாங்க முன்னாடி. நேரம் உண்டி உனக்கு.